நூற்று கணக்கான தடவைகள் நாம் இது போன்ற தலைப்புகளை நாம் என்ன செய்திருப்போம், கேட்டிருப்போம். அதே நேரம் கேட்கின்ற நேரத்தில் ஒரு நிறைய உத்வேகத்தோடும் சிறந்த முறையில் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடும் இந்த இடத்தை விட்டு கலைந்திருப்போம். மறுபடியும் ஒரு 3-4 மணித்தியாலங்களுக்கு பின் இதே மாதிரி இன்னொரு தலைப்பில் நம்ம பயான் கேட்டால் தான் சரி அப்படின்ற முடிவோடு என்ன செய்திருப்போம், மாறியிருப்போம். இது வளமை, இது நமக்கு மத்தியிலே நடந்து வரக்கூடிய ஒரு வளமை. எனவே அந்த தொய்வு நிலை இப்பொழுது உங்களை என்ன செய்திருக்கும் அப்படி என்று சொன்னால், இப்பொழுது சைத்தான் வந்து உங்களை நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பான், எல்லாரும் என்னையும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பான். என்ன இந்த பயானை நம்ம கேட்குறோம், நல்ல உணர்ச்சி வசப்படுறோம், திருந்திரம் என்று முடிவெடுக்கிறோம், மறுபடி 4 மணித்தியாரத்தில் சேஞ்ச் ஆகிறோம் அப்படி என்ற அந்த மனோநிலையை சைத்தான் பேசுகின்ற எனக்கும் ஏற்படுத்தி இருப்பான், கேட்கின்ற உங்களுக்கும் என்ன செய்திருப்பான், ஏற்படுத்தி இருப்பான். இந்த நிராசை தான் பல நேரங்களில் எத்தனையோ நல்ல உபதேசங்கள் எங்களுடைய உள்ளத்துக்கு வந்து சேராமல் இருப்பதற்கான காரணமாக மாறுவது இது போன்ற அந்த எண்ணங்கள் தான். சைத்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு அதாவது பல அனுபவங்களை கண்ட ஒரு தந்திரவாதி, அதனால் சில செய்திகள் எங்கள் உள்ளங்களுக்கு வராமல் ஆக்க வேண்டும் என்பதற்கு பல வலைப்பின்னல்களை சைத்தான் இட்டுத்தான் என்ன செய்வான், எங்களை வழி நடத்தி கொண்டிருப்பான். எனவே எப்பொழுது நாங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், ஃபதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், ஞாபகப்படுத்துங்கள், ஞாபகப்படுத்துவது என்பது முஃமின்களுக்கு பயனளிக்கும். ஞாபகப்படுத்துங்கள், ஞாபகப்படுத்துவது முஃமின்களுக்கு பயனளிக்கும். யாராவது ஒருவர் எங்களுக்கு ஒரு உபதேசம் செய்வதற்காக இப்படி மைக்கு பிடிச்சித்தான் இல்லை, தனிமையில் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நிகழ்வில் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்லி ஒரு உபதேசமோ அல்லது ஏதோ ஒரு வகையில் ஒரு உபதேசமோ செய்தால், உடனடியாக எங்கள் மனது அதை ஏற்கக்கூடிய பண்பாட்டிற்கு நாங்கள் பழக வேண்டும், அதை ஏற்கக்கூடிய ஒரு பண்பாட்டிற்கு நாங்கள் பழக வேண்டும். சொல்லுகின்றவர் சில பொழுதுகளில் எங்களை விட தக்குவாவோடு இருப்பதற்கு தகுதியானவராக இருக்கலாம், உபதேசத்துக்கு தகுதியானவராக இருக்கலாம். ஆனால் ஒரு உபதேசம் எங்களுக்கு சொல்லப்பட்டால் உடனே நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கின்ற அந்த மனோபாவத்துக்கு நாங்கள் எங்களை பழக்கி கொள்ள வேண்டும். அப்பொழுது மாத்திரம்தான் தவறுகள் சுட்டி காட்டப்படுகின்ற சூழ்நிலை உருவாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு மிகவும் வெறுப்பான வார்த்தைகளில் ஒன்று இத்தகில்லா, அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிற நேரத்தில் அலைக்க பினப்சிக், உங்களுடைய வேலையை நீங்க பாருங்க அப்படி என்று சொல்வதுதான் அல்லாஹ்வுக்கு மிகவும் வெறுப்பான வார்த்தைகளில் ஒன்று அப்படின்னு நாங்கள் இன்றைக்கு சர்வசாதாரணமாக என்ன செய்கிறோம், பேசுகிறோம். இந்த மாதிரி சொல்ல மாட்டோம், அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னால் பயமெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம என்ன செஞ்சுருவோம், தக்குவாலாம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் படிச்சுதான் இருக்கிறோம், நாங்களும் தவா சென்றோட 15 வருஷமாக என்ன செய்கிறோம், தொடர்போட இருக்கத்தான் செய்கிறோம்னு சொல்லி உபதேசம் செய்ய வந்தவனுக்கு ஒரு உபதேசம் செஞ்சு என்ன செஞ்சுருவோம், அனுப்பிடுவோம். இது எங்களது ஒரு மனநிலையாக மாறி இருக்கிறது. அதாவது உபதேசங்கள் கேட்டு கேட்டு என்ன ஆகிட்டனா நாங்களே ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம், கேட்டு பிரயோசனம் இல்லை, கேட்டு பிரயோசனம் இல்லை என்பது போன்று நம்ம வாயால் சொல்லலை, வெளியே சொல்லலை, ஆனால் ஒரு முடிவுக்கு நம்ம என்ன செய்திருக்கிறோம், அப்படி வந்திருக்கிறோம். எனவே முதன் முதலாக என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் குர்ஆனை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹுத்தாலா பல இடங்களில் ஒரே விஷயத்தை திருப்பி 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 என்ன செய்கிறான், சொல்லி காட்டுறான். சூரத்துல் பக்ரால மூசா அலை இஸ்லாத்துடைய வரலாற்றை படிப்பீர்கள், இந்த கொஞ்சம் தாண்டி அடுத்த சூரத்துக்கு போகிற நேரத்தில் அந்த வரலாறு அதே விஷயம் இன்னொரு மேரில் என்ன செய்யும், குர்ஆனில் வரும். ஏன் அல்லாஹுத்தாலா இப்படி மாற்றி திருப்பி திருப்பி சொல்லுகிறான் அப்படி என்று சொன்னால், உணர்வு என்பது எங்கே டச் ஆகும் என்பது இல்லை, ஒரே செய்தியாக இருக்கும், ஒரே தகவலாக இருக்கும், ஆனால் அந்த தகவல் எங்களை எங்கே மனதுக்கு தொட்டு எங்களை மாற்றும் என்பது சொல்ல முடியாது. ஒரே விஷயத்தை 1000 முறை கேட்டிருப்போம், ஆனால் உங்களுக்குரிய தௌஃபீக்கே அல்லாஹுத்தாலா 1001வது முறை தான் என்ன செய்திருப்பான், எழுதியிருப்பான். எனவே ஒரு உபதேசம் நாங்கள் ஒரு முறை கேட்டுவிட்டோம் என்பதற்காக திருப்பி நம்ம கேட்கக்கூடாது என்பதல்ல. எங்களுக்கு வார வாரம் ஓதப்படுகின்ற சுபகிலே ஓதப்படுகின்ற சூரா என்ன, வார வாரம் சுபகிலே ஓதப்படுகின்ற சூரா, நம்ம ஜமாத்துக்கு போனோம்னா அந்த சூரா என்ன செய்யும், நம்மளுக்கு வளமையாக காதில் கேட்கும். என்ன சூரா, சூரத்து சஜிதா, அடுத்ததாக சூரத்து தஹர். இந்த ரெண்டு சூராவுடைய மைய கருத்தையும் பார்த்தீங்கன்னா மறுமை நாள் தான், இந்த ரெண்டு சூராவுடைய மைய கருத்தும் மறுமை நாளை தான் குறிக்குது. அதே போல பகல்ல ஓதப்படுகின்ற ஜும்மா நேரத்தில் ஓதப்படுகின்ற ஹல் அத்தாக்க என்ற அந்த சூறாவை சூரத்துல் காஷியா, அதே போல சூரத்துல் ஆலாவையும் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா ரெண்டுமே இது மறுமை நாள் தான். அப்போ ஒரு நாளைக்கு முழுமையாக மறுமை நாள் 4 முறை ஞாபகப்படுத்தப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது ஹுதுபாக்களில் அதிகமாக சூரத்துல் காஃபை என்ன செய்கிறாங்க, ஓதிக்கிறாங்க.
சூரா காஃப் உள்ளாக மர்மினாலுடைய விசாரணை பற்றியும் சொர்க்க நரகம் பற்றியும் இருக்கும். அஞ்சு சூரா இப்போ ஒரு வெள்ளிக்கிழமை ஃபுல்லா இந்த அஞ்சு விஷயமும் பல முறை எங்களுக்கு என்ன செய்யுது, ஞாபகப்படுத்தப்படுது. அடுத்த வெள்ளிக்கிழமை வந்தா என்ன, அதே விஷயம் எங்களுக்கு திருப்பி என்ன செய்கிறது, ஞாபகப்படுத்தப்படுகிறது. நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், மனிதன் என்றைக்காவது ஒரு நாள் என்ன செய்வான், முழுமையான உணர்வு பெறுவான், அல்லது இருக்கிற இப்பொழுது நிலையையாவது தக்க வைத்துக் கொள்வான். இப்பொழுது இருக்கிற நிலையாவது தக்க வைத்துக் கொள்வான். இதுலயும் சைத்தான் எங்களோடு நிறைய என்ன செய்கிறான், விளையாடுகிறான். இருக்கிற நிலையை தக்க வச்சுக்கொள்றனா என்ன, சிலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் தொழுகை இல்லாமல் இருப்பாங்க. தொழுங்க என்று சொன்னோடனே சைத்தான் அவருக்கு பெரிய ஒரு அட்வைஸ் பண்ணுவான், வட்டி எடுத்துட்டு தொழுது என்ன பிரயோசனம் அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணுவான். உடனே இவர் பதில் சொல்லுவார், என்ன தொழுகிறதெல்லாம் பிரச்சனை இல்லை, முதலாக இந்த வட்டி பிரச்சனையில நான் மாட்டி இருக்கிறேன், அது முடிச்ச உடனே பாருங்க ஃபைவ் டைம்ஸ் நான் தான் பள்ளியும் கட்டுற நீயத்திரிக்கின்றவர் விளங்கிட்டா. இந்த மாதிரி சிலர் பேசுவதை நீங்க பார்க்கணும். அதாவது இருக்கிறத பாதுகாத்துக்கொள் என்று சொன்னால் அதுக்கும் என்ன ஒரு வார்த்தை பேசக்கூடியவங்க நீங்க பார்ப்பீங்க. என்ன அஞ்சு நேரம் தொழுங்க என்று சொல்றது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு வேலை அல்ல, ஆனா அது சொன்ன உடனேயே இருக்கிறதையாவது நம்ம பாதுகாப்போம் அப்படி என்று நினைப்பது கிடையாது, அப்படி என்று நினைப்பது கிடையாது. இந்த நிலைமை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே உபதேசம் என்பது நாங்கள் நினைச்சிடக்கூடாது, நம்ம ஒரு முறையோ இரண்டு முறையோ மூன்று முறையோ கேட்டால் அது அவ்வளவுதான் நினைக்கக்கூடாது. தகவல்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை ரெண்டு முறை மூணு முறை கேட்டால் போதுமானது, ஆனால் உணர்வு பெறக்கூடிய விஷயங்கள் நிறைய எங்களுக்கு தேவை. வெள்ளிக்கிழமை நாள் எங்களுக்கு தேவைப்படுவது காரணம் உபதேசம் பெறுவதற்கு, குர்ஆன் ஓதுவது உபதேசம் பெறுவதற்கு, நல்லவர்களுடைய தொடர்பு உபதேசம் பெறுவதற்கு, நல்ல சூழல் உபதேசம் பெறுவதற்கு. சில பொழுதுகளில் இது போன்ற மஜ்லிஸ்களுக்கு நாங்கள் வேறு நோக்கங்களுக்காக கூட வரலாம், வாய்ப்பு இருக்கிறது. ஒரு ஃப்ரெண்ட்ஸை சந்திக்கலாம், நல்ல மக்களை சந்திச்சுக்கலாம், ஒருத்தருக்கு ஒரு கொடுக்கல் வாங்கல் இருக்கீங்க அதை பேசிக்கலாம்னு வரலாம். ஆனால் நீங்கள் வார மஜ்லிஸ் எது, ஒரு நல்ல மஜ்லிஸுக்கு வரீங்க, இது கூட உங்களுக்கு நல்ல தொடர்பு என்ன செய்யும் வரவழைக்கும். எனவே எப்பொழுதும் நான் எந்த உபதேசத்தை கேட்க போனாலும் சரி, இது நம்ம பல நிறைய கேட்டது அதனால் நம்ம திருந்த வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி உட்காரக்கூடாது. இதில் அதே நேரம் நம்ம முழுசாக எப்பொழுதும் கட்டுப்போன மாதிரியான ஃபீலிங்கும் இருக்கக்கூடாது, அதுவும் செய்வான் சைத்தான். என்ன முழுசாக கட்டுப்போன மாதிரி ஃபீலிங்கை சைத்தான் ஏற்படுத்தினாண்டா அது என்ன செய்யும் தெரியுமா, எல்லா தவறான வேலைகளையும் உங்களுக்கு ஈஸியாக செய்ய வைக்கும். ஏன் நீங்கள் தான் ஏற்கனவே கெட்டு போய்க்கிறீங்களே, அதை சைத்தான் ஏற்படுத்திக்கண்ட, நீ இன்னும் திருந்தலை, நீ இன்னும் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிக்கண்டே இருப்பான். அப்ப அதனால உங்களுக்கு என்ன செய்யும் சொன்னா, நீ சினிமா பார்த்தா தவறில்லை, அதான் நீங்க திருந்தலையே, சினிமா பார்த்தா தவறு இல்லை, பொய் சொன்னா தவறு இல்லை, ஏமாத்தினா தவறு இல்லை, இன்னும் திருந்தலையே அப்படி என்கின்ற ஒரு மனோநிலையும் சைத்தான் என்ன செய்வான் ஏற்படுத்துவான். எனவே